வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் பிரபல நகைக்கடையான ஜோஸ் ஆலுகாஸ் இயங்கி வருகிறது இங்கு நேற்று முன்தினம் வழக்கம்போல் இரவு பத்து மணிக்கு விற்பனை முடித்துவிட்டு கடையின் ஊழியர்கள் பூட்டிவிட்டு சென்றன அப்பொழுது இரவு பாதுகாப்பு பணியில் இரண்டு காவலர்கள் மட்டும் இருந்துள்ளனர் நேற்று வழக்கம் போல் கடையை திறக்க வந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது நகைகள் மாயமாகி உள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் கொள்ளை நடைபெற்றது தொடர்பாக ஆய்வு செய்தனர் அப்போது நகைக்கடையின் பின்பக்க சுவரில் ஒரு ஆள் மட்டும் உள்ளே நுழையும் அளவிற்கு துளையிடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடையில் உள்ள நகையை கணக்கீடு செய்த காவலர்கள் சுமார் பதினைந்து புள்ளி ஐந்து கிலோ தங்கம் வெள்ளி வைர நகைகளை திருடிச் சென்றது தெரியவந்தது மேலும் சிசிடிவி காட்சியில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக கொள்ளையர்கள் கேமரா மீது ஸ்ப்ரே அடித்துவிட்டு கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் நள்ளிரவு பனிரண்டு மணியிலிருந்து அதிகாலைக்குள் நடைபெற்றிருக்கும் என போலீசார் சந்தேகித்து வரும் நிலையில் இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்த இரண்டு காவலர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க மூன்று டிஎஸ்பிகள் ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே நகைக்கடையில் சிங்கம் முகமூடி அணிந்து கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அண்மை காலமாக நகைகளின் மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து உச்ச நிலையை அடைந்து கொண்டிருப்பதால் அதன் மீதான மோகம் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் கொள்ளையர்கள் மத்தியிலும் பெருகியுள்ளது திருச்சியில் ஏற்கனவே இதே போன்று ஒரு நகைக்கடையில் கோடிக்கணக்கில் தங்கும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வழக்கை காவல்துறையினர் திறம்பட விசாரித்து கொள்ளையர்களை பிடித்து நகை மீட்டனர் அதேபோல் இந்த வழக்கையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது